வணக்கம்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப ஜெனியூனான ஒரு ஹேர் ஆயில் சொல்கிறேங்க, எனக்கு உண்மையாகவே ரிசல்ட் கொடுத்துச்சு. ரிசல்ட் அப்படின்னா கால் வரைக்கும் முடிமுளைக்கும், மாதம் மாதம் முடிக்கட்டு பண்ணணும் அப்படின்லாம் அந்த அளவுக்கு பில்டப்லாம் எதுவும் இல்லை. எனக்கு தேவை வந்து முடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணுங்க. சீக்கிரம் முடி வந்து வெள்ளையாகக்கூடாது. இந்த அதிகமாக பித்தம் இருந்தால் இல்லைன்னா டென்ஷன், நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது, நம்மளோட சூழ்நிலை, இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு எப்படி முடி வளரும், ஆரோக்கியமாக இருக்கும்னு இருக்குது. நம்ம காஸ்ட்லியான எண்ணெயோ ஷாம்போ யூஸ் பண்ணால் மட்டும் கண்டிப்பாக முடி நீட்டாக வளராதுங்க. நீங்கள் எத்தனை வீடியோ பார்த்து எத்தனை ஆயில் ஷாம்பு யூஸ் பண்ணாலும், நாம் என்ன ஃபுட்டு சாப்பிட்றோம், நாம் எப்படி நம்ம உடம்பை வச்சுருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்குது, இதை பொறுத்து தாங்க முடியோட ஆரோக்கியமும் இருக்குது. நம்ம 2000-3000 கொடுத்து என்ன தான் ஹேர் ஆயில் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அதுக்கு பணம் மட்டும்தான் வேஸ்ட்டு. இது வந்து எனக்கு உண்மையாகவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. எனக்கு நான் என்ன நினைப்பேன்னா, முடி ஆரோக்கியமாக இருந்தால் போதும். ரொம்ப எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே எனக்கு ரொம்ப நீட்டாலாம் இல்லைங்க, நார்மல் அளவு தான் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப ஆரோக்கியமாக முடி இருக்கும். அதனால் இதை நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். உண்மையாகவே 200% உங்களுக்கு உண்மையாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் இப்போ சொல்கிறது மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போது தேங்காய் எண்ணெய் 1/3 விளக்கெண்ணெய் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 150 மில்லி மட்டும் விளக்கெண்ணெய் எடுத்துருக்கேங்க. 150 to 200 மில்லி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சேர்த்துருக்க எந்த பொருளுமே தீஞ்சு போகலை. அதை மட்டும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சி இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வேப்பிலை, இந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லைங்களா, அதே அப்படியே நான் போட்டிருக்கேன். இதில் நான் கருவேப்பிலையுமே நான் வந்து உருகி போடலை, அப்படியே தான் நான் போட்டிருக்கேங்க. அந்த காம்போடு பாருங்கள், அந்த எண்ணெயோட கலர் மட்டும் மாறியிருக்கு, ஆனால் அதில் இருக்கிற எந்த பொருளுமே தீஞ்சு போகலை. தீயாமல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதோட அதில் இருக்கிற அத்தனை உயிர் சத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக எண்ணெயில் இறங்கியிருக்கும். எண்ணெயும் நமக்கு தேங்காய் எண்ணெய் இந்த ஆயில் தடவும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போது இந்த எண்ணெய் காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நான் டீட்ரி ஆயில் விடுறேங்க. ஒரு 15 to 20 சொட்டு விடுறேன். நீங்கள் உங்கள் ஆப்ஷனுங்க, ரோஸ்மரி ஆயில், லாவெண்டர், இதில் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். நான் கூடவே லாவெண்டர் ஆயில் சேர்த்திக்கிறேன், ப்ளஸ் வந்து விட்டமின் ஈ ஆயில். நீங்கள் கேப்சூல் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 10 to 15 கேப்சூல் பக்கம் இந்த ஆயிலில் சேர்த்திக்கோங்க. இப்போ நான் 1/4 லிட்டர் எண்ணெய்க்கு நான் கலக்கிறேன். நல்லா சேர்த்திக்கோங்க. எப்பவுமே எண்ணெய் நீங்கள் வைக்கும் போது இதை காய்ச்சி எடுத்து வச்சப்புறம் கூட பாருங்கள், ரோஸ்மரி ஆயில் நான் இதை நான் சேர்க்கல, ஆப்ஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போது எந்த எண்ணெயுமே டபுள் மாயிலிங் மெத்தட்லேயோ இல்லை எண்ணெய் லைட்டாக காய்ச்சியோ அந்த 5 விரலில் வச்சு நீங்கள் எண்ணெய் வந்து நைட்டில் வச்சுட்டு காலையில் குளிங்க. நான் அதுக்கான பேக்கும் சொல்கிறேன். இப்போ நான் லாவெண்டர் ஆயில் ஒரு 15 to 20 சொட்டு பக்கம் நான் கலந்துக்கிட்டேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் லைட்டாக நம்ம அந்த டபுள் பாயில் மெத்தட்லேயும் லைட்டாக எண்ணெய் காய்ச்சும் போதும் கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 4 வாரத்தில் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு 2 வாரம் கண்டுக்காதீங்க, 3வது வாரம் உங்களுக்கு முடி கண்ட்ரோல் ஆகும், கொட்டுறது கண்ட்ரோல் ஆகும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறது உங்களுக்கே தெரிய வருங்க. இது மாஸ்க்குங்க. நான் 3 நாள் நைட்டே ஊற வச்சுக்கிறேன். கருப்பு உளுந்து 2 ஸ்பூன், அதே மாதிரி வெந்தய 2 ஸ்பூனுங்க. இதை ஆளி விதை, இதுவும் நான் 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. இதை நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட போகிறேன். இதை ஃபுல் நைட்டும் நீங்கள் ஊற வச்சுருங்க. காலையில் இப்போ எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், அந்த ஆளி விதையில் இருக்கிற அந்த ஜெல்லியை ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க, எவ்வளோ ஜெல்லியாக இருக்குது அப்படின்ட்டு. இதன் கூடவே 2 சின்ன வெங்காயங்க, கூட தயிர் சேர்த்திக்கோங்க, 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 5 to 6 செம்பருத்தி பூ கலந்துக்கோங்க. இதையும் கலந்துக்கோங்க. 1 எலுமிச்சம்பழத்தில் 1 ஸ்பூன் மட்டும் நீங்கள் வேணும் சேர்த்திக்கோங்க. நான் இப்போ சேர்த்திக்கல பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கண்டிப்பாக
ஹாஃப் அன் அவர்லேருந்து முக்கால் ஹவர் வரைக்கும் கண்டிப்பாக ஊற வச்சு நீங்கள் குளிங்க. இந்த ஏர் ஆயில் மாஸ்க்கு வாரத்தில் ரெண்டு டைம் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒரு 3 மாதம் மட்டும் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் அது வந்து நமக்கு செட் ஆகி அதோட ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். உண்மையாக முடி கண்ட்ரோல் ஆகும் கொட்டுறது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு பொடுகு பிரச்சனையே கண்டிப்பாக இருக்காது. ஒரு மாதிரி சொரிஞ்சா ஒரு மாதிரி தெத்தெத்தா மேலே பேந்து வரும் இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இனிமேல் இது யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வராது. பாருங்கள், நான் ஆலோவேரா ஜெல் சொன்னேன் இல்லைங்களா, ஏர் ஆயில் மிக்ஸ் பண்ணுறது, இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் காலி ஆயிடுச்சுங்க, செகண்ட் ஒன் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் கலரில் இருக்கிற ஆலோவேரா ஜெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், கலரிங் யூஸ் பண்ண வேண்டாம். நான் ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது தெரியாமல் வாங்கிட்டேன். ஒரு மாதிரி சேவிங் செல் ஜெல் ஸ்மெல் வருதுங்க, எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுனால யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ சூப்பரான ஷாம்புங்க, இது நான் நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பிராண்டு நேம் சொல்லக்கூடாதுன்றதுனால நான் சொல்லலை. இப்போது எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சி யூஸ் பண்ணி நான் இப்போ செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இது உள்ளே லிக்விடு மாதிரி தான் இருக்குது, சீக்கா இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி. இந்த ஸ்மெல் வந்து சொல்ல வேணாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது இது நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு அடுத்த டைம் நீங்கள் ஏர் வாஷ் பண்ணுற வரைக்குமே இதோட ஹெர்பல் ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டீங்க, அவ்வளோ நல்ல ஷாம்புங்க இது. இது வந்து ஸ்பான்சரோ இல்லை ஆடோ எதுவும் கிடையாது, உண்மையாகவே ரொம்ப ஜெனுவனாக நான் ஓனாக யூஸ் பண்ணி அதோடய ரிவ்யூ தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப ரிசல்ட் உண்மையாகவே, இது ஏர் ஆயில் மாஸ்க்கு இந்த ஷாம்பு, இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க.